நெல்லையில் சமுதாய மடத்திற்கு சொந்தமான இடத்தை அறநிலையத்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அச்சமூகத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மடத்தை கைப்பற்ற நடக்கும் அறநிலையத்துறைக்கும் ஒரு சமூகத்தினருக்கும் இடையே நடக்கும் மல்யுத்தம் பற்றி விளக்குகிறது இந்த செய்தி தொகுப்பு. நெல்லை டவுனில் காட்சி மண்டபம் அருகே 63 நாயன்மார்கள் என்ற மடம் உள்ளது. அப்பகுதியைச் சேர்ந்த ஒரு சமூகத்துக்கு சொந்தமான மடத்தில் பொதுமக்கள் பல்வேறு பூஜைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் மடத்துக்கு சொந்தமான இடத்தை தங்களுக்கு சொந்தம் என 63 நாயன்மார்கள் மடத்திற்கு அறநிலையத்துறை நோட்டீஸ் அனுப்பியது. இதனையடுத்து குறிப்பிட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அறநிலையத்துறைக்கு எதிராக வழக்கு தொடுத்துள்ளனர். அந்த வழக்கு தற்போது நிலுவையில் உள்ளதாக கூறப்படும் நிலையில் மடத்துக்கு சொந்தமான இடத்தை காவல்துறை துணையுடன் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர அறநிலையத்துறையினர் முயற்சித்தனர். இதனால் ஆத்திரமடைந்த மடத்தை நிர்வகித்து வந்த மக்கள் உள்ளிட்டோர் திடீரென போராட்ட களத்தில் குதித்தனர். இதனைத் தொடர்ந்து போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் அப்பகுதியைச் சேர்ந்த முதியவர் கூறுகையில், எங்களுக்கு சொந்தமான 63 நாயன்மார்கள் மடத்தில் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அறநிலையத்துறைக்கு எதிராக மதுரை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் வேண்டுமென்றே போலீசாரை கொண்டு வந்து மடத்தை ஆக்கிரமிக்க முயற்சி செய்வதாக அந்த முதியவர் குற்றம் சாட்டினார். படிக்காதவங்களை அந்த அறநிலையத்துறையில வச்சிருக்க மாட்டாங்க. அப்ப அதையும் மீறி நடக்குன்னா கையூட்டல் இன்னும் பெற்றாங்களா? அப்படி இல்ல ஏதாவது அரசியல் தூண்டுதல் பெறும் செஞ்சிருக்காங்களான்னு எங்களுக்கு உண்மை தெரியணும். அப்படி உண்மை தெரிஞ்சு இந்த நடவடிக்கை முறையான அளவுக்கு அரசு எடுக்கவில்லை என்றால் இந்த போராட்டத்திற்கு இந்த என் தலைமையிடையே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணி அந்த சாலை மறியதோ இல்லை உண்ணாவிரமோ தொடர்ந்து நடத்துவேன். அதோடு மட்டும் இல்லை, இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றாலும் நாங்கள் இந்த சட்டப்பூர்வமாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அவங்க எடுக்க வேண்டும் சொன்னா நாங்கள் வேற மாதிரி நடவடிக்கைகளை கொண்டு போவோம் என்பதை இதன் மூலமாக தெரிவித்துக்கொள்ள. அறநிலையத்துறையினரின் அத்துமீறலை வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்த அந்த முதியவர் ஒருபோதும் இந்த மடத்தை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம் என்றார். இதற்காக பல்வேறு போராட்டங்களும் நடத்த தயாராகவிருப்பதாக அந்த முதியவர் கர்ஜித்தார்.